இந்த வீடியோ நம்ம வந்து என்ன பார்க்க அப்படின்னா ஹலோ மூலியமாக வந்து எப்படி வித்துட்டா இருக்குது ஸோ நான் வந்து எவ்வளோ வித்துட்டா வந்து எடுத்திருக்கேன் அது மட்டும் கிடையாது வித்துட்டா ப்ரூஃபோட உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன் இதோட சேர்த்து உங்களுக்கு வந்து லைவாகவும் உங்களுக்கு நான் இப்போ வந்து வித்துட்டா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து எடுத்து ஸோ டாப் ரைட் கார்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்கத்தில் இந்த ீஸ் சிம்பில் வந்துருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அந்த ஆரஞ்சு கலரில் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் இப்போ கரண்ட் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ரூபா நாற்பத்தாறு பைசா இந்த ஹலோ ஆப்பில் வந்து என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸில் வந்து இருக்குது எழுநூத்தி எழுபது காயின் வந்து இப்போ இருக்குது இந்த எழுநூத்தி எழுபது காயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போ மணியாக கன்வெர்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதாவது ஒவ்வொரு நாளும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணிருக்கீங்களோ அந்த காயின்ஸ் எல்லாமே உங்களுடைய இந்த மணியில் வந்து உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக பணமாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணம் பெறுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய அக்கௌண்ட்டில் பத்தொன்பது ரூபா நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ என்னோட பேங்க் அக்கௌண்ட் தான் இதில் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ உங்கள்கிட்ட பேடிஎம் இருந்தாலும் நீங்க வந்து பேடிஎம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அல்லது உங்கள்கிட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் இருந்தால் ஸோ பேங்க் அக்கௌண்ட்டையும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதில் வந்து மூணு ரூபா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா முப்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா நூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸில் எப்போல்லாம் வருதோ நீங்கள் வந்து அப்போ வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அல்லது பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்வளோ அமௌண்ட் வித்துட்டாக எடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற அந்த நீங்கள் உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு பத்தொன்பது ரூபா நான் வந்து வித்துட்டா வந்து எடுத்துருக்கிறேன் ஸோ பன்னிரெண்டு ரூபா நாற்பது பைசா வைசா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹலோ ஓப்பில் இப்போ கரண்ட் பேலன்ஸாக வந்து இருக்கிறது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பதினாறுரூவா வந்து நான் வந்து எப்படி எடுத்துருக்கேன் எனக்கு வந்து எப்படி கிடச்சிச்சு அப்படிங்கிற அந்த டீடைல் உங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ரூபா இந்த அப் பண்ணோன்னு எனக்கு வந்து ஒரு ரூபாய் என்னுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணுறப்போ அந்த காயின் வந்து எனக்கு மணியாக வந்து கன்வெர்ட் ஆனதில் ஒரு பதிமூணு பைசா எனக்கு வந்து கிடச்சிருக்குது ஸோ இந்த ஒருபா நான் வந்து விட்டுட்டு வந்து எடுத்துட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பதினஞ்சு ரூபா கிடச்சிருக்கு அடுத்து வந்து இந்த ஏழு பைசா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய காயின்ஸ் வந்து கன்வெர்ட் ஆயிருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூபா நான் வந்து வித்திட்டா எடுத்துருக்கிறேன் அடுத்து எனக்கு மூணு பைசா வந்து இந்த காயின்ஸ் எல்லாமே மணியாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு மறுபடியும் எனக்கு ஒரு ரூபா வந்து கிடச்சிருக்கு அகைன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபா நான் வந்து விட்டுட்டு எடுத்துருக்கேன் மறுபடியும் எனக்கு ஒரு பதினாலு பைசா இந்த காயின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா எனக்கு வந்து கிடச்சிருக்கு தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாயிண்ட் ஜீரோ நைன் பைசா வந்து என்னுடைய இந்த காயின்ஸ் எல்லாமே மணியாக வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு ஸோ இது வரைக்கும் நான் வந்து ஒரு பத்தொன்பது ரூபா வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ என்னுடைய கரண்ட் பேலன்ஸ் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ரூபா நாற்பத்தாறு பைசா என்னுடைய இந்த ஹலோ இருந்து இருக்குது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் பணம் எடுத்தல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்பது ரூபா என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அப்படிங்கிற அந்த ப்ரூஃபும் இப்போ நம்ம வந்து பார்ப்போம் என்னுடைய எஸ்எம்எஸ் நான் போகிறேன் ஸோ இந்த ரூபா எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு சாரி பத்தொம்பது ரூபா எனக்கு வந்து கிரெடிட் ஆயிருக்கு ஸோ இப்போ லாஸ்ட் வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு ரூபா ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஒரு ரூபா எடுத்துக்கிறேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா என்னோடய அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட்டாக இருக்குது தென் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ரூபா நான் வந்து இந்த அக்கௌண்டுக்கு நான் வந்து என்னுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பன்னிரெண்டு ரூபா நாற்பத்தாறு பைசா இருக்குது இதில் நான் வந்து பத்து ரூபா வந்து எடுக்க முடியும் ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ்லேருந்து இப்போ நான் வந்து பணம் எடுத்தல் இங்கே ஆப்ஷன் வந்து போயிடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அமௌண்ட் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது ஸோ இப்போ வந்து மூன்றுரூவா பத்து ரூபா பதினஞ்சு ரூபான்னு இருக்குது நம்ம வந்து பத்து ரூபா தான் எடுக்க முடியும் ஸோ அதனால் நான் வந்து பத்து ரூபா எடுக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து உறுதிப்படுத்து அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷன் வந்து கேக்குது உங்களுக்கு வந்து கன்ஃபர்மேஷன் வந்து கேக்குது ஸோ இதை நான் கிளிக் பண்ணேன் ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேலன்ஸ் வந்து எனக்கு பத்து ரூபா மைனஸ் ஆயிருச்சு ஸோ இப்போ வந்து ரெண்டு ரூபா நாற்பத்தாறு பைசா என்னுடைய அக்கௌண்ட் வந்து இருக்குது சோ இந்த ஸோ நீங்க பாத்துக்கிறது என்னுடைய பேங்க் அப்ளிகேஷனோட நோட்டிஃபிகேஷன் பேஜ் தான் இப்போ வந்து பாத்துக்கிறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு ரூபா ஸோ இப்போ இன்னைக்கு டேட்ல வந்து ஒன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபது இப்போ நம்ம பத்து ரூபா ட்ரான்ஸ்பர் பண்ணோம் ஸோ அந்த அமௌண்ட் பத்து ரூபா உங்களுக்கு வந்து கிரெடிட் ஆயிடுச்சு என்னுடைய அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்களுமே இதே மாதிரி வந்து ஏன் பண்ண முடியும் ஸோ இந்த அப்ளிகேஷன் நீங்கள் டவுன்லோட் டவுன்லோட் யூஸ் பண்ணுங்க இதோட லிங்க் இல்லாமல் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ இன்வைட்டர் ஐடி அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னுடைய ஐடி நீங்கள் வந்து போடணும் ஸோ ஸோ நீங்களுமே இந்த அப்ளிகேஷன் மூலியமாக ஏன் பண்ண முடியும் ஸோ அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்வைட்டர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் ஸோ அந்த இன்வைட்டர் கோட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த கோட நீங்கள் வந்து காப்பி பண்ணி போடுங்க அல்லது நீங்கள் டைப் பண்ணி கூட நீங்கள் வந்து போடலாம் ஸோ அப்புறம் உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்டாக ஒரு ரூபாய் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகும் ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்